வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் எண்ணுள் சூக்குமமாக எழுந்தருளி. 23/5/2022 திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள், மெல்ல குடைந்து நின்றாட வினைகடா, பள்ளமும் மேடும் பறந்து திரிவரோ, கள்ள மனமுடைய கல்வியுள்ளோரே, அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரம் அங்கில்லை, அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்க அறிவறிந்தேனே என்று இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த புலன்வயப்பட்டு நாம் செயல்பட்டு கொண்டே இருக்கும்போது நம்முடைய எண்ணமும் மனமும் அளவுமுறை மீறி மாறி முரண்பாடாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த செயல்கள் அனைத்திலும் நமக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் துன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும். அது தவறு என்பது நமக்கு புரியும். அப்போ அந்த நிலையில் நாம் அந்த தவறு மேலும் மேலும் செய்யக்கூடாது என்று நாம் அதற்கு ஒரு அழுத்தமான ஒரு எண்ணத்தை போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது முன்னைய விட வேகமாக அது போய்கொண்டிருக்கும். அப்போது இதற்கு ஒரு மாற்று தான் சாமிஜி நமக மனதுக்கான எளிய முறை தியானத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த எளிய முறை தியானம் என்பது கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு ஒரு 10-14 ஆண்டுகள் காடுகளில் கடுந்தவும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நிலையை மாற்றி சாமிஜி மிக எளிமையாக நம்முடைய மனதை அறிந்து கொள்வதற்கான அறிவு மையம் என்ற அந்த புருவ மத்தியையும், தலை உச்சி என்ற உயிர் விரிவு மையத்தையும், இறைநிலை இணைப்பையும், பேரியக்க மண்டல இறைநிலை இணைப்பையும் நமக்கு இந்த தியானத்தின் மூலமாக நமக்கு மிக எளிய முறை குண்டலினி யோகத்தை நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த எளிய முறை குண்டலினி யோகத்தின் மூலமாக நாம் நம்முடைய மனதை அறிந்து அந்த மனம் இறைநிலையோடு இரண்டரை கடந்து ஒன்றி உயிர்களப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு தெய்வீக நிலையை நமக்கு சாமிஜி தியானத்தின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு உதாரணம், ஒரு அன்பர் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டுருக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு காலையில் பெண்ணை வச்சுட்டு குளிச்சுட்டு வரலான்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்க பையன் பார்த்துட்ருக்கான். ஏற்கனவே ஒரு நாள் அந்த மாதிரி எழுதுனதை இவன் எழுதுறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வீணாக்கி பேனா நிப்பர்லாம் டேமேஜ் பண்ணி வச்சுருந்தான். அப்போ அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுது, சரி இந்த பேனாவை மறைச்சி வைக்கணும், எழுதின அந்த பேப்பர்ஸையும் மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சி வச்சிடுறார். அப்போது அந்த நிலையில் ரொம்ப நுண்ணுகி போய் நின்று அவங்க செய்தாங்க. திரும்ப வெளியே வந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஆஃபீஸுக்கு போகிற நேரம் அந்த பேனா எங்கே இருக்குதுன்னு தேடுறாரு. அவரால் கண்டே பிடிக்க முடியல. அது ஒரு மன அலைச்சலல் வந்து வேகமாக இருக்குது. அந்த முன்னிய நிலையில் வைட்டு அந்த ஒரு பேனாவை எடுக்க முடியல. திரும்ப ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போயிட்டே இருக்கும்போது நினைவு பார்க்குறாரு. அப்போது அந்த பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு, தன் மகனுக்கு சின்ன பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பீரோ எடுக்கல அந்த பேனாவை வச்சது அவருக்கு அப்போ தான் தெளிவாக வருது. அப்போ அதுபோல் நாம் நம்முடைய மனசு அலைபாய்ந்து கொண்டு இருக்கோம். அதை அறியணும்னு சொல்லி சொன்னால் புருவ மத்தியான அந்த ஆக்ன சக்கரத்தில் வைத்து நாம் எண்ணம் சொல் செயல்களை நம்முடைய மனதை அங்கேயே பழக்கப்படுத்தும் பொழுது அந்த அறிவு மையத்தில் இருக்கும்போது நம்முடைய இந்த ஞான கர்ம இந்திரியங்களான கைகால் எரிவாய் கருவாய் வாய் தோல் நாக்கு மூக்கு கண் காது என்ற 10 இந்திரியங்களுக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் வந்துடும். அப்போ நாம் அறிந்து கொள்ள முடியும். தலை உச்சி இறைநிலை இணைப்பு பெரியக்க மண்டல இணைப்போடு வாழும்போது நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்முடைய மனம் வந்து பிரிட்டு கொண்டு அந்த உணர்ச்சி நிலையில் போகாது. உணர்வு நிலையோடு அமைதி பேரானந்த நிலையில் இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற என்னுடைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.